அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எனக்கு எல்லாருமே ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. கால் லெட்டர் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அவங்கவுங்க இமெயிலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஆர்பியோடைய லாகின்ல போயிட்டு உங்களுடைய ஓல்டு ஆல்டிகட் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அதே மெத்தடில் உங்களுடைய யூசர்னே பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய கால் லெட்டரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவு கணினி ஆசிரியர்கள் வந்து முன்னெச்சரிக்கைக்காகவும், ப்ளஸ் இப்போ அட்டன் பண்ண போகிறவங்க வந்து சிவி அட்டன் பண்ண போகிறவங்களுடைய ப்ரொசீஜர்ஸை பற்றியும் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. அப்படி என்ன இந்த விஷயத்தை பற்றிங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவி யாருக்கு எத்தனை இடத்துல நடக்க போகுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் சிவி வந்து இப்போ கால்ஃபர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 11 மையங்களில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. அந்த தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 8 மற்றும் 9 ஆகிய இரு தேதிகளில் வந்து 11 மையங்களில் இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக டீச்சர்ஸை கூப்பிட்ருக்காங்க. அது நம்ம அதுக்கான முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 நவம்பர் 9 அதாவது அக்டோபர் 29 நவம்பர் 9 இந்த 3 நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன்லைனில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா, அப்போ ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கேட்ட சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், அதாவது அது ஆப்ஷனலில் கொடுத்துருக்காங்க, இஃப் அவைலபிள், நம்மக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லாத டிசியில் இருக்க இதையே ஓகே பண்ணிப்பாங்க. சரிங்களா, சரி, அடுத்தது எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்டுக்கான மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ஷீட், யூஜி, பிஜி அண்ட் பிஎட். அதே மாதிரி கவர்மெண்டில் நீங்கள் இருந்தீங்க, இந்த கோர்ஸுக்கு வந்து இது எலிஜிபிள். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சிஏக்கு வந்து இது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. எம்சிஏ வந்து எம்எஸ்சிக்கு ஈக்குவல் தான், இந்த எம்எஸ்சி ஐடி வந்து இதுக்கு ஈக்குவல் தான், அந்த மாதிரி ஈக்குவலன் சர்டிஃபிகேட்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸோட கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஃபார் த ஈக்குவலன்ஸ், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது ஏதாவது மிஸ், இப்போ பயாலஜியாக இருக்கட்டும், பயோ கெமிஸ்ட்ரி வந்து ஈக்குவலன் டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஒரு தமிழ் மீடியமுடைய பிஎஸ்டிஎம்ஐ நீங்கள் கேட்குறீங்க, அதோடைய ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பிஜி தமிழில் படித்ததுக்கான ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயோ இல்லை அந்த யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். இப்போ பிஎட் நீங்கள் தமிழில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கான ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அது என்ன ஃபார்மேட் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கால் லெட்டரோடு அட்டாச் ஆகி வந்திருக்கு. அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணி ஆகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இங்கே நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. இந்த இடத்துல நான் முக்கியமாக கிளியராக சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிச்ச அளவுக்கு 1 or 2 உங்களால் சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேட்டர்னில் இல்லாமல் பழைய கார்டு மெத்தடில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. டிசபிலிட்டி பீச் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ். முக்கியமாக அடுத்தது புதுசாக ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடிட். இப்போ நம்ம எல்லாமே எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணியிருப்பாங்க, இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அவங்க என்ன கோர்ஸ் முடித்தாங்களோ அந்த சென்டரில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கான்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது வந்து ஒரிஜினலாக சீல் பண்ணி சைன் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மண்டே கவர்மெண்ட் ஹாலிடே ஆர் நெக்ஸ்ட் டே நீங்கள் டியூஸ்டேக்கெல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் சீக்கிரம் ரெடி கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அவங்கக்கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கணும். சரிங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி நீங்கள் இதில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் இதோட அட்டாச் பண்ணும். ஒர்க்கிங் எஸ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இன்க்ளூடிங் த ரிசர்வேஷன் ஃபார் எஸ்ஜிடி இன் கரண்ட் வேகன்சி சர்டிஃபிகேட் இஃப் எனி. இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும், இல்லை இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்
டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, 1 to 5th, அவங்களுடைய சர்டிஃபிகேஷன்ஸ்லேருந்து அவங்க திருப்பி இதில் செலக்ட் ஆகிருந்தாங்க, அதுக்கான தனி ரிசர்வேஷன் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எஸ்ஜிடியுடைய சர்டிஃபிகேஷன்ஸையும் இதில் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 தான் கடைசி தேதி, கொஞ்சம் விரைந்து உங்களுடைய பணிகளை இப்போவே உடனே ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது, எல்லா சர்டிஃபிகேஷன்லேயும் டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கா? உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஒரிஜினல்ஸ்லையும் இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் உடனே பண்ணணும், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வித் ஸ்பெல்லிங் அண்ட் இனிஷியல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் போதும் அப்படின்னு தான் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. கான்வொகேஷன்ஸ் ஒரு சிலருக்கு வந்திருக்காது, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலே அக்செப்டபுள் தான். அதனால் நீங்கள் யாரும் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக இந்த விஷயம் வந்து அடுத்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு அட்வான்ஸ் நியூஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு அட்வான்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் இன்கேஸ் ரிசல்ட்டுன்றது எப்படியும் ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்லேருந்து ரிசல்ட் வந்தாலும் சரி, இல்லை அடுத்தது எக்ஸாம் நடத்த ரிசல்ட் வந்தாலும் சரி, ரிசல்ட் வந்தது அப்படின்னா நம்மக்கிட்டவும் இதை தான் கேட்க போகிறாங்க, சரிங்களா? நம்மக்கிட்டவும் இதே டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும். இது இந்த ஒரு வாட்டி டிஆர்பி ஒரு டாக்குமெண்ட்ஸோடைய ப்ரொசீஜர் ரெடி பண்ணிட்டாங்கன்னா மாற்ற மாட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களோ, இல்லை திருப்பி எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும் அப்படின்னு நினச்சாலும், எப்படி ரிசல்ட் வரும் அதுக்காக ப்ராசஸ் பண்ணக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே முடிந்த அளவுக்கு நீங்கள் கூட பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஓல்டு 90 ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 80s பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 150 ரூபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் அது வந்து அடிஷ்னல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஃபீஸ் மட்டும். ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, 10 ரூபீஸில் கோர்ஸ் ஸ்டாம்ப் ஒட்டிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், சரிங்களா? இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை இமீடியட்டாக வாங்கிக்கிங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறைக்கு இரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டது என்னென்னா, என்னுடைய நேம் வந்து தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு, இப்போ தான் ஒரு மார்க் ஷீட்டில் நான் பார்த்தேன், ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு, நான் வேறு டிஸ்டன்ஸில் படித்தேன் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் டிஸ்டன்ஸோடைய சர்டிஃபிகேஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு இன்கேஸ் நீங்கள் டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தீங்க, எம்எஸ்சி பிஎட் தான் நீங்கள் ரெகுலர்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் டிஸ்டன்ஸில் படித்த எம்எஸ்சிக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாம், பிஎட் ரெகுலர் பண்ண இடத்துல போய்ட்டு உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி